தான் இருக்கணும்ட்டு ஜனார்தன் சார் சொன்னார். அதனால் அவர் சொன்னார், ஜெய் ரெண்டு பேரும் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக பில்ட் பண்ணுவோம், 10-15 kgs நீங்கள் புட் ஆன் பண்ணோம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால். ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயின் ஆயினிருக்கோம், ப்ளஸ் மஞ்சு ராணாவை ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் பாடி பில்டிங் இஸ் ரொம்ப இட்ஸ் நாட் அ ஈஸி ஒர்க். நீங்கள் ஐலெலாம் பார்த்துருக்கீங்க விக்ரம் சார் எப்படி கஷ்டப்பட்டாருன்னு. ஸோ இது அதே மாதிரி ஒரு டஃபஸ்ட் ஓரியன்ட் மூவி. அப்புறம் இந்த படம் லிட்டில் த்ரில்லிங், கன்ஃபியூஷன் இருக்குது இதில். ஆக்சுவலி எப்படி படம் போகுது நீங்கள் பார்த்தா தான் அந்த கன்ஃபியூஷன் ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த டேட்டு பற்றி சொல்லணுன்னாக்கா, டேட்டு ஆக்சுவலி நம்ம பாரம்பரியது. ஒரு 1000 இயர்ஸ் 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி டேட்டு போட்டுருந்தாங்க. இந்த டேட்டு பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் டீட்டெயிலாக. நாங்கள் டேட்டு போடணுன்ட்டு ஜனார்தன் சார் யோசனை பண்ணும் போதே இதை பற்றி ஒரு ஸ்மால் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்தியாவில் டாப் 1 யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவட்ட போய் ஒரு ஓவர் நைட் பேசி வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஆல் அபவுட் த டேட்டூன்னு சொன்ன பிறகு டீட்டெயிலாக எங்களுக்கு கிடச்சிச்சு. இது நம்ம பாரம்பரிய ஒரு போடுறதுன்ட்டு ஒரு எல்லாம் ஒரு டேட்டூக்கும் ஒரு மீனிங், ஒரு ஸ்ட்ரென்த்து, என்னத்துக்கு போடுறாங்கன்ட்டு அப்போ ஒரு டீட்டெயில் இருந்துச்சு. அது அந்த டீட்டெயில் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை மையப்படுத்தி இந்த வில்லனுக்கு இதை போட்டு ஒரு மாடர்ன் உலகத்தில் ஆக்சுவலி இது மாடர்ன் இல்லை, இது நம்ம பாரம்பரியம்னு காமிக்கணும்ன்ட்டு ஜனார்தன் அதை ரிசர்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் காமிக்க போகிறாரு. இட் வில் பி டூ எக்ஸாக்டிங். அண்டு சஞ்சாரி விசா சார் பற்றி தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார் அண்ட் நமிதா மேம் ஃபார் கமிங் அ லாங் வே ஹியர் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இந்த ஃபிலிமில் டோட்டலாக 5 songs அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாங்ஸ் எல்லாமே நியூ ஜானர் டைப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ஒரு நியூ ஜானர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் நான் தான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு திமிரோட தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கிற பெரிய இன்னும் எனக்கு மேலே பெரிய ரெண்டு தலைங்க மிஸ்டர் சஞ்சாரி விஜய் அண்ட் உமா சார், எனக்கு இவங்க பெரிய ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டு பார்ட் இருக்கிறதே மோஸ்ட் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேக்கப் பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் நான். அவர் சஞ்சய் விஜய் சார் இவரு தானா இல்லை இவருக்கு தாத்தா யாராக இருக்காங்களா இவரோட ரிலேஷன் எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு உமா சார் அவரை போட்டு உருக்கி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன பண்ண போகிறோம், இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. மிஸ்டர் ஜனார்தன் சார் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டில் வந்து மியூசிக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஷாம் இதுதான் ஷாம் எனக்கு வந்து உனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு நீ இதில் நீ என்ன பண்ண முடியும், உனக்கு மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நீ என்ன கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு பெரிய சேலஞ்சாக இந்த ஃபிலிம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு புது ஜானர் எல்லாருக்குமே இந்த ஃபிலிம் மூலிமா கொடுக்க கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். இந்த ஃபிலிமோட மற்ற சாங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் நாங்கள் அப்கமிங் டேஸில் நாங்கள் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம். அண்ட் அகெயின் ஐ தேங்க் மிஸ்டர் ஜனார்தனன் சார் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு பாராட்டிட்டு தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க் இது. ஐ திங்க் ஐ விஷ் தேர் மஸ்ட் பி 1 or 2 நேஷனல் அவார்ட்ஸ் இந்த ஃபிலிமில் உங்களுக்கு சஞ்சய் விஜய் சாருக்கும் மேக்கப் மேன் சாருக்கும் கிடைக்கணும். ஜனார்தன் சாருக்கு ஒரு பெரிய அவார்ட் கிடைக்கணும். ஐ ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ப்ரே ஃபார் திஸ் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் த்ரூ த சக்ஸஸ். இடதுபுறம் உள்ள ஜாதி மதம் மொழி என்ற வேறுபாடு கிடையாது. அது நீங்கள் கர்நாடகாவுக்கு சேர்ந்தாலும் சரி, தமிழுக்கு சேர்ந்தாலும் சரி, சினிமாவுக்கு அந்த வேறுபாடு கிடையாது.
சினிமாக்கு அன்றது வந்து கலை என்ற ஒரு துறை. ஸோ அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் தாமதமாக வந்ததுக்கும் சரி, இது நீங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்து மொழி தெரியாமல் பேசினாலும் சரி, நல்ல படத்தையும் நல்ல திறமையும் வந்து நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க, அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த அனைவரும் வந்து சந்தோஷமாக என்ன சொல்லுவோம், நல்ல மனசு திறந்து உங்களுக்கு வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே இந்த ஃபஸ்ட் லுக்குக்கு வரும்போதே வந்து பல தடங்கள் தாமதம் எல்லாமே இருந்திருக்கு. இதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில். படம் பண்ணும்போது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து கதையில் கொண்டு வரலாம். ஸோ ஆரம்பமே நல்ல அனுபவம், முன்னாடி 6 மாதமோ 1 வருஷமோ அந்த நேரம் பார்க்காம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணால் அதுக்கப்புறம் வேஸ்டேஜே இருக்காது. எந்த தயாரிப்பாளருக்கும் சரி ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ஒரு வகையில் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்ல படம் பண்ணுறோன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது எல்லா வகையிலும் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது போகிறது பெட்டர். சில பேர் கதை சொல்லுவாங்க, சொல்கிறத வந்து செயலில் கொண்டு வர மாட்டாங்க, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யோசிப்பாங்க, யோசிச்சு செய்வாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஐ சின்சியர்லி அப்ரிஷியேட்டட் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் தேர். இது மல்டி லாங்குவேஜாக நீங்கள் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அண்ட் இட் ஷுட் பி அ கிராண்ட் சக்ஸஸ். வெயிட்டிங் ஃபார் தி போஸ்ட் ஃபிலிம் ட்ரெய்லர், இந்த மேக்கிங், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்ருப்போம். மிஸ் ஜனார்தன், ஆல் த வெரி பெஸ்ட். யூ அண்ட் யுவர் டீம் புட் இன் ஆல் தி எஃபர்ட்ஸ் ஃபார் அ கிராண்ட் சக்ஸஸ். ஏன்னா இந்த படம் வந்து இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டில் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் விருதுகள் நீங்கள் பெறணுன்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்திக்கு தான் என்னோட ஜான் அண்ணாவோட பர்த்டே, ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. ஓகே, பிரங்கிபுரம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் இருக்கு, டைரக்டர் தான் சொன்னார். அண்ட் போஸ்டர் ரொம்ப இம்ப்ரெசிவ் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஃபேவரட் 3 genre ஆஃப் மூவிஸ் ஃபர்ஸ்ட் இஸ் காமெடி, அப்புறம் ஆக்ஷன், அண்ட் அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ ஆம் த மோஸ்ட் எக்ஸைட்டட் இன் த ஹோல் ஆடியன்ஸ் டு வெயிட்டிங் ஃபார் த மூவி. அண்ட் சஞ்சாரி விஜய் சார் பற்றி நான் என்ன சொல்லணும், கமல்ஹாசன் சார், விக்ரம் சார், அப்புறம் ரஜினிகாந்த் சார், மோகன்லால், மாமூட்டி, அவர் எல்லாம் இவ்வளோ பெருசா ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, என் கண்ட்ரிக்காக ஒரு பெருசா அசெட். தே ஆர் தி அசெட் ஆஃப் அவர் கண்ட்ரி, வெரி ப்ரெஷியஸ் ஜூல்ஸ். ஸோ ஐ திங்க் வெரி சூன் அண்ட் விதின் ஃபியூ ஷார்ட் ஸ்பேன் டைம் ஆஃப் ஃபியூ இயர்ஸ், ஐ திங்க் சஞ்சாரி விஜய் சார் பேர் கூட அங்கே தான் வரப்போற என் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நேஷனல் அவார்ட் வின்னர் இருக்கார் அவர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக் அவார்ட், ஐ திங்க் த பெஸ்ட் இன் அ கண்ட்ரி. அண்ட் இது படம் பற்றி கூட கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. அண்ட் பைலிங்குவல் படம் இருக்கு, கன்னடா அண்ட் தமிழ், கரெக்ட். என் பொறுத்த வரைக்கும் சினிமாக்காக பாஷா ஒரு லாங்குவேஜ் அவ்வளோ முக்கியம் இல்லை. அது ஏன் நான் சொல்கிறேன், நேற்றுக்கு தான் நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன், டோன்ட் ப்ரீத், 1 hour 45 minutes படம், அது ஃபுல் படம் இல்லை, 1 hour 10 minutes டைலாக்ஸ் இல்லை, நோ டைலாக்ஸ். தட் இஸ் அ ரியல் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் என் பொறுத்த வரைக்கும். சீரியஸ்லி அந்த மாதிரி படம் தான், எவ்ரி ஒன் வாஸ் சிட்டிங் ஆன் த சீட், யாரும் மூவ் கூட பண்ணல, நோபடி வென்ட் டு சுசு, நத்திங், எவ்ரி ஒன் வாஸ் சிட்டிங் தேர். ஸோ தட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். So I hope this movie is like that, because you know, a psychological thriller means I get very thrilled, you know. And, well, ellam pudusa irukku. So I think, and John Jani Janardhan, adu yaar avar full peru sonla. Na ketikire, yen indha maadhiri peru John Jani Janardhan. So our friends avarku Jani, Jani Kooprayar, correct? And real prayer Janardhan. So John Jani Janardhan, actually, adu romba or old movie irukku, Amitabh Bachchan sir. அங்கே ஒரு சாங் இருக்கு, ஜான் ஜானி ஜனார்தன் தரம் பம் பம், அந்த சாங் இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் தட். அண்ட் ஐ திங்க் ரொம்ப அனலிட்டிக்கல் அண்ட் ரொம்ப ப்ரிசைஸ் இருக்கார் அவர். ஏன்னா 1 வருஷம் முன்னாடி தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் அவர். ஸோ ஐ திங்க் அவருக்கு கூட நிறையா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறேன் அண்ட் கிரேட் ஃபியூச்சர் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். மேக்கப் ஆர்டிஸ்ட் உமா சார், எந்த படம், ஐ மீன் நாட் ஓன்லி கன்னடா தமிழ், ஐ திங்க் நேஷனல் இன்டர்நேஷனல் கூட போகிற அவர், அவ்வளோ டேலண்ட் இருக்குது ஐ திங்க், பிகாஸ் ஒரு ஃபோட்டோ தான் இவ்வளோ காமிக்கிற
ஒரு பிக்சர்லேயே தான் அவர் எவ்வளோ மேக்கப்பில் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அது காமிக்கிற, அவளோட டேலண்ட் தெரியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இட்ஸ் லைக் நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த படம்க்காக, ரொம்ப ஸ்ட்ராங் டீம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நியூ ஹீரோயின், வெல்கம் டு அவர் இண்டஸ்ட்ரி, அண்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய ஹார்ட்டி பெஸ்ட் விஷஸ். பான் வாயேஜ், ஹாப்பி ஜேர்னி. உங்கள் ரோட் ஷோனால, ரோட் மூவின்றதுனால ஹாப்பி ஜேர்னி, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரிபடி. ஆல் தி